ஹா எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொம்பு வச்சு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டத்தை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி காமிக்கிறாங்க இது வந்து ட்ரெடிஷ்னல் ஓல்டு மெத்தடுன்னு சொல்லிட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில யூடியூப் சேனலில் அவங்களுக்காக தான் அந்த வீடியோ மெயினா நான் போஸ்ட் பண்ணேன் இப்போ சொம்பு வச்சு பார்க்குறதுனால ஒரு ஒரு லாஜிக்குமே இல்லை ஒரு சயின்ஸே அதில் கிடையாது சொம்புக்கும் நம்ம நிலத்தடி நீர்மட்டத்தை பூமிக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம எங்கே பூமி கீழே எங்கே நம்ம பார்க்க முடியும்னா ஒன்று கிணத்துல பார்க்க முடியும் இல்லை ஏரி குளம் அந்த மாதிரி தான் குழி வெட்டுறாங்க அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பூமிக்கு அடியில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும் இல்லைன்னா அதை பற்றி ஸ்டடி பண்ணுறவங்க தான் பூமி கீழே இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்குது இப்படிலாம் மூவ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நாலேஜ் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி அவங்களால அவங்களால அந்த ப்ரிடிஷன் பண்ண முடியும் சொம்புக்கும் நிலத்தடி நீர் மாட்டத்துக்கும் என்ன கேட்டினா ஒரு பர்சனேஜ் கூட சம்பந்தமே கிடையாது சொம்புனுடைய இப்போ கரண்ட்டே ஒரு இடத்துல ஒரு கரண்ட்டே இருக்குது ஒரு க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த கரண்ட்டுக்கு க ஒரு ஒயர்னாச்சு தேவைப்படுது ஒரு மீடியம் தேவைப்படுது அது மூலியமாக தான் அந்த கரண்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இப்படி அந்த கரண்ட்டுக்கு அப்படின்னா சொம்புக்கும் நம்ம நிலத்தடி நீர் மாட்டத்தை பார்க்கறதுக்கும் உடைய டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த சொம்பு வச்சு பார்க்கறதுனால கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜே நிலத்தடி நீர் மட்டத்தெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது வச்சு நம்ம கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டத்தை தான் தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா சொம்புக்கும் அதனோட கேரக்டர் என்ன சொம்புல் என்ன ஆகுது தான் இருக்குது காப்பர் சொம்பு யூஸ் பண்ணி அவங்க போரல் பாயிண்ட் பார்க்குறாங்கன்னா அதில் கா சொம்புல் என்னென்ன இருக்குது காப்பர் மட்டும்தான் இருக்கும் மற்ற எந்த கா கெமிக்கல் காம்போசிஸ்டே இருக்காது காப்பரே இருக்குது அப்படின்னா அந்த பூமிக்கு உள்ள என்ன ப்ராசஸ்ஸை ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த காப்பர்னால ப்ரொடியூசன் பண்ணி சொல்ல முடியாது அப்புறம் காப்பர் சம்பவச்சு நிலத்தடி நீர் ஓட்டத்தை பார்க்க முடியுமான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது ஒரு சில யூடியூபர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காப்பர் சம்பவச்சு இந்த நிலத்தடி நீர்மட்டத்தை ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லிட்டு பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க டெமான்ஸ்ட்ரேஷனை வீடியோ பண்ணிகிட்டு இருக்காங்க மெயினாக அதுக்கோ தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன் மக்கள் வரைக்கும் எப்பயுமே பார்த்தினா ஒரு சயின்ஸ் ரிலவனடாக அவேர்னஸாக இருக்கணும் அதுதான் என்னோடய மெயின் குறிக்கோவில் சொம்பு வச்சு பார்க்கறதுனால நிலத்தடி நீர் மட்டத்தை கன்ஃபார்மாக பார்க்க முடியும் ஏன்னா சொம்புக்கும் நிலத்தடி பூமி கீழே வந்து என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு மோஸ்ட்லி அதை பற்றி அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் இருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெ தெரிஞ்சுப்பாங்க நார்மலாக அதை பற்றி அவேர்னஸ் இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு சில அவங்க சொல்கிறத வச்சு பேஸ் பண்ணி அந்த சொம்பு வச்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போரல் பாயிண்ட் பார்க்குறாங்க சொம்பு வச்சு போர்வல் பாயிண்ட் பார்க்குறது சயின்ஸ் ஏரிய இல்லை ஒன்றுனா உண்மையான கன்ஃபார்மாக கிடையாது சொம்புக்கும் பூமிக்கும் உள்ளே நடக்கிற ப்ராசஸுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது ஏன்னா சொம்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சின்ன சைஸில் இருக்குது அது ஒரு காப்பரனுடைய கெமிக்கல் காப்பர் காம்போஸைஸில் இருக்கக்கூடியது அந்த சொம்புக்கும் காப்பர் சொம்புக்கும் பூமிக்குள்ளே என்ன ப்ராசஸ் இருக்கும் அதுக்குள்ள இன்ட்ராக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா எந்த அந்தளவுக்கு நடக்கும் நடக்காது ஏன்னா ஒரு மேக்னெட்டே பார்த்திங்கன்னா ரெண்டு இதுவும் பக்கத்தில் போ கொண்டு போகிறப்ப தான் அதனோட இன்ட்ராக்ஷனே வருது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சொம்புக்கும் உள்ள நீர்மட்டம் பார்த்தினா இப்போ நிலத்தக்கடி நீர்மட்டம் பார்த்தினா அது ஆறுநூறு மீ ஆறுநூறு அடியாக இருக்கட்டும் ஏழ்நூறு அடியாக இருக்கட்டும் இந்த அடியில் வந்து பார்த்திங்கன்னா த நீர்மட்டம் வந்து இருக்குது அந்த ஆறுநூறு அடிக்கும் மேலேக்கு வச்சு பார்க்குற சொம்புக்கும் என்ன ஒரு வித்தியாசமே கிடையாது அதனால் காப்பரை வச்சு பார்க்குற நிலத்தடி நீர்மட்டத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருங்க அதை வச்சு பார்க்குறதுனால ஒரு பர்சன்டேஜ் கூட சயின்ஸ் ஃப்ரீ தான் உண்மை கிடையாது காப்பருக்கும் உண்டான இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு தான் மயிலூட்டை தான் அது பூமி உள்ளே அறுநூறு அறுநூறு அடி எழுநூறு அடி ஆயிரம் அடி இருக்க கீழே டெப்த்தில் இருக்கிற வாட்டருக்கும் அதுக்கு ரிலேஷன் இருக்குதுனால கன்ஃபார்மாக கிடையாது அது சயின்ஸ் ரீதியாக பார்த்தினா அந்த மாதிரியான தியரி எதுவுமே ப்ரூஃப் பண்ணதும் கிடையாது நீ நார்மலாக நார்மலாக இது நார்மலாக பார்த்து சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபும் இதில் தீரியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணதும் கிடையாது இதுக்கான எவிடன்ஸும் யாரும் சொல்லதும் கிடையாது சயின்ஸ் ரீதியாக நார்மலாக அந்த மாதிரியான வீடியோ பார்த்துட்டு அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ பார்த்துட்டு யாரும் அந்த மாதிரி ட்ர ட்ரை பண்ணுறதுனா எந்த யூஸ்மே இல்லை அதனால் மக்களை எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் இல்லை ஒன்றுட்டாக அவேர்னஸாக இருக்கணும் அதுதான் என்னோடய விருப்பம்